ஏக்கா விஜய் தம்பி என்னக்கா சொல்லிச்சு தண்ணி வச்சிருக்கமா தெரியல சரோஜனா கேட்கலையே விஜய் ஏயா விஜய் இங்க வா என்னம்மா ஏயா தண்ணி வச்சிருக்கான் பாத்துட்டு சொன்னவள இரண்டு பேரும் பாத்தியா தண்ணி வச்சிருக்கு ஆனா நிக்குதுமா இன்னும் வீட்டுல தண்ணி நிக்கா என்னன்னு தெரியல ஏன் வீடு திறந்தானே கிடந்துச்சு நீங்க பாக்கல தம்பி நான் வெளிய இருந்து பார்த்தேன் ஆண்டி படிக்கட்டுல முங்கி தான் நிக்குது தண்ணி உள்ள என்ன தண்ணி இருக்குன்னு நினைக்கنا உள்ள போய் பார்க்கல ஆண்டி இவ வீட்லயே படிக்கட்டு வரையா இருக்குனா விஜய் தம்பி ஏன் வீட்ல என்ன உள்ள வரையும் தண்ணி இருக்குமா ஆமா ஆண்டி உங்க வீட்ல கன்ஃபார்மா தண்ணி நிக்கும் அப்ப நானே போய் ஏன் வீட்ல கொஞ்சம் பாத்துட்டு வந்திரி செயின வேற போட்டு வந்தேல கதவு திறந்து கிடந்தேன்னா யாராவது போய் எடுத்துட்டு போயிட்டவனா போச்சு அன்னைக்கு மாதிரி தண்ணியில பேர போறேன் அந்த ஹெலிகாப்டர் அண்ணனும் வர மாட்டாவ அன்னைக்கு நிறைய தண்ணி போயிட்டு இருந்து நீ எழுதிட்டு இன்னைக்கு எல்லாம் நடந்து போயிட்டு வந்துட்டே இருக்கவ நான் போய் பாக்க போறேன் அஞ்சு பவுன் செயின் போயிட்டா என்ன பண்ண முடியும் செயின தேடணும் அது கடச்சிட்டனாலே போதும் இன்னும் 10 நாள் கூட வீட்ல இருந்திரலாம் ரோசா பக்கா போறவ என்ன யாரையும் எடுத்துட்டு வராமர்னா சரி ஏன் இப்படி சொல்றீ ஐஸ்வர்யா அக்கா ஆமா அன்னைக்கு போயிட்டு என்ன நாள் ஆச்சுன்னு பாத்தியல்ல நம்ம கூட தண்ணி எடுக்க வரும்போது பாத்தியல்ல அவ வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையும் சேர்ந்து தான் வரும் என்ன செய்ய சொல்றீ அவ செயின் காணோம் செயின காணோம் கிளப்பி பாத்துட்டு வரட்டும் புருஷ வேற ஏசு வர அஞ்சு பொண்ணா வேற கொஞ்சமா வீட்டுக்கு முன்னாடி போயிட்டானா அங்க உள்ள கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு தண்ணி நிக்காது தேடி பாத்துட்டு வரட்டும் ஐஸ்வர்யா அக்கா சரி ரோசா பக்கா நம்ம சமைப்போமா சரி நம்ம மாடியில போய் சமைப்போம் அங்கதானே இருக்குது அடுப்பு வாங்கக்கா போ ஏக்க குழந்தைங்க கார்க்கா எல்லாம் மாடியில தான் கிடந்து விளையாடியா வந்து கூடாரா இருக்குல்ல சரி நம்ம போவோம் வாங்கக்கா சீ மழை நின்னு எத்தனை நாளாச்சு இந்த பையனை தண்ணி எப்பதான் வத்தி தொலைக்க வேண்டியே இந்த தண்ணிக்குள்ள எப்படி வந்துட்டு வந்துட்டு போறது என் வீடு மட்டும்தான் இவ்வளவு பள்ளமா இருக்கு இவ்வளவு பள்ளமா வர்றதுக்கு காரணமே அந்த மீன்காரி தான் தூக்கும் போதெல்லாம் விளக்கு மாத்த போட்டு பஞ்சி பஞ்சி தூத்து 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 மண்ணை பூரா கூட்டிட்டு போயிட்டான் அவ பையன வீடு எப்படி போச்சுன்னு தெரியல இது என்ன இன்னும் முழுசா முங்கி நிக்குது இதுக்கு என் வீட எவ்வளவு பரவாயில்ல இங்க இருந்து மண்ணை பூரா கூட்டி கூட்டி விட்டு வீட்டுல மேடு ஏத்தினான் அப்படி இருந்தாலும் என்ன கதியா இருக்குங்க வீடே தெரியாத அளவுக்கு என்ன முங்கி போய் கிடக்கு என் வீட எவ்வளவு பரவாயில்ல உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு செயின் வெளியே வந்திருக்குமோ வெளியே வந்திருக்காது எப்படினாலும் வீட்டுக்குள்ள தானே கிடக்கும் போய் பாப்போம் முதல்ல செயின் எடுத்து பத்திரமா வச்சுட்டு போனோம் தண்ணி வந்துட்டேங்க அவசரத்துல கதவை வேற திறந்து போட்டு போயிட்டேன் யாராவது எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணேன் யாராவது எடுத்துட்டு போயிருந்தாலும் தொலைஞ்சு போச்சுன்னா என் புருஷனே அடிப்பான் போட்டு தொலையாம அங்கேயே இருக்கணும் வச்ச இடத்துல உள்ள போய் பார்ப்போம் சீ என்ன வீட்டுக்குள்ள தண்ணி நிக்கலாம் செய்யுது முட்டி அளவுக்கு இருக்குது எப்படினாலும் வடிஞ்சிரும் இன்னொரு நாலு நாளையில செயின வேற வச்ச இடத்துல காணும் ரூம்ல இல்லையே இவ்வளோ தண்ணியா இருக்குது எப்படி கண்டுபிடிக்க வச்ச இடத்துல இல்லைன்னா தண்ணிக்குள்ள தான் கிடக்கணும் இப்போ தண்ணிக்குள்ளதானே கிடக்கும் எப்படினாலும் கிண்டி கிண்டி கண்டுபிடிப்போம் என்ன இது ஒரு இடத்துலயும் காணும் சே வெளியே போயிருக்கும் ஒரு சமயம் வெளியே போயிருந்தா கிடைக்கவே கிடைக்காது யாராவது எடுத்துட்டு போயிருப்பாவே இவன் இந்த பையனை தண்ணி என்னைக்கு வத்தி தொலைக்க நான் செயினை இப்ப கண்டுபிடிக்க ஐயோ முதலே ஐயோ முதலே வாயில என் செயின் வேற இருக்கே நான் எப்படி பிடுங்குவேன் என்னை முதலே நீ என்னை அலையாத விருந்தாளி என் வீட்டுக்குள்ள வந்து தங்கியிருக்கல என்னை ஒரு வாடகை கூட தள்ளி என்னை என்னை நாங்க கூட இந்த மாதிரி தானே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு பத்தியல பக்கத்துல ரோசா பக்கம் வீட்டுக்கு பத்தியல கொஞ்சம் வயிறமா இருக்கும் பாத்துக்கிடுங்க அதனால நாங்க எங்க வீட்டை திறந்து போட்டு நேரா வீட்டுக்கு ஓடிட்டோனே அந்த சமயம் பார்த்து என் வீட்டுக்குள்ள நீங்க பூந்துட்டீல என்னை எனக்கு ஒரே பயமா இருக்கு என்னை விட்டுருங்க என்னை முதலே என்னை அந்த செயின மட்டும் தந்துட்டீல நான் எடுத்துட்டு ஓடியே பெறுவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் நீங்க எத்தனை நாள் வேணாலும் என் வீட்டுக்குள்ள தங்கிக்கிடுங்க நான் உங்ககிட்ட வாடகை கேட்கவே மாட்டேன் நாங்க ரோசா பக்கா வீட்டுக்கு கூட சொல்லிட்டு தானே போனோம் நீங்க எங்கிட்ட சொல்லாம எங்க வீட்டுக்குள்ள வந்து பூந்துட்டீல நான் ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நாள் வீட்டு அனுமதி இல்லாம போனதில்ல பாத்துக்கிடுங்க சரி பரவாயில்ல நீங்க வந்துட்டீங்க என் செயினை மட்டும் கொடுத்துருங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த செயினை வாங்கினு தெரியுமா உங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு உங்க என்ன சாப்பிட்டது கூட இல்ல பாத்துக்கிடுங்க என் பிள்ளை கூட சொல்லுவா தண்ணி மாதிரி குழம்பு வச்சு ஊத்தியானே உங்களுக்கு மசாலா கூட போடாம நான் மிச்சம் பிடிச்சு சேர்த்து வச்சிருந்த செயினை வாங்கினேன் அப்படி இல்லாம வாய கட்டி வயத்த கட்டி வாங்கின செயினை போக வாய்க்குல வந்து இருக்கேன் தயவு செஞ்சு தந்துருங்க என்னை பிள்ளை சின்ன நான் யார் பொருளுக்கு இது வரைக்கும் ஆசைப்பட்டது இல்ல ஒரே ஒரு நாள் ஆசைப்பட்டு இந்த பக்கத்துல இருக்க மீன்காரி வீட்டுல நாளே நாள் முட்டை எடுத்துட்டு பாத்துக்கிடுங்க அதுக்கு பிறகு நான் ஒரு வீட்டுல கூட ஒரு பொருள் நான் எடுத்ததுல பாத்துக்கிடுங்க நீங்க எதுக்குன்னு இப்படி என் செயினை அநியாயமா ஆசைப்பட்டு எடுத்து வச்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்க இது உங்களுக்கே கொஞ்சமா நியாயமா இருக்கா சொல்லுங்க அப்படியே வாய திறந்து வச்சிருக்கீங்களே ஒரே ஒரு துப்பு துப்பிடுங்க என்ன என் மூஞ்சில வந்து விழுந்துரும் நான் எடுத்து ஓடிடுறே என் மூஞ்சில எதுக்கு துப்புனீனு ஒரு வார்த்தை நான் உங்களை கேட்டா நீங்க அப்புறம் சொல்லுங்க என் புருஷன் ரொம்ப கோவக்கார பத்திடுங்க என்னை வந்தாருன்னா உங்களே அடிப்பாரு என்னை அடிச்சு விடுவாரு தாங்க முதல் என்னை உங்க பல்ல பார்த்தா எனக்கு
வந்தாரு. நான் இவ்ளோ கெஞ்சி கெஞ்சி கேக்க அப்ப கூட நீங்க மூச்சே காட்டாம இருக்கீங்களே. நான் கேக்க கேக்க நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. நான் போய் ஆள கூட்டி வரேனே. ச்சீ, இத்தனை தடவை நான் கெஞ்சி கெஞ்சி கேக்க வாயை திறக்குதா? செயின் ஒன் கடச்சிட்டேன், வாயை பறந்து வச்சுட்டுல உட்காந்துருக்கு. எப்படிதான் இந்த வீட்டுல வந்துச்சுன்னு தெரியல. செயின் எல்லாம் தூக்கி வச்சிருக்கு பையனை. செயினே, ஐயோ, இதை என் வீட்டுல இருந்து எப்படி துரத்தி விட? எப்படியாவது மீன் காரிட்ட இந்த முதல்ல இருக்குன்னு சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். அவனை நம்மள தூக்கி போட்டு மிச்ச மாதிரி இந்த இதை மிச்சி நம்மகிட்ட செயின் வாங்கி தந்துருவாள். அவளைதான் கூட்டு வரணும். போவோம். ஏக்கா ரோஜா பக்கா, என்ன சரோஜா, என்னாச்சு, ஏன் இப்படி அழுத்திட்டு வந்திருக்கா? கீழே வந்து அடிபட்டு செயினே தாங்கி போயிருக்கா, அதுக்குதான் அழுத்திட்டு வந்து நிக்கா. டோப்பா வந்த வாய்னால எப்படி கே சொல்லுவே? செயின் வீட்டுக்குல தாக்கா இருக்கு. அப்ப எதுக்கு சரோஜா அழுதிட்டு இருக்கா? ஏக்கா, அந்த செயின் ஒருத்தர் வச்சிருக்காவ பாத்திருங்க, என்னால வாங்கவே முடியலக்கா. நான் இவ்வளவா கெஞ்சி கெஞ்சி தாங்க தாங்கன்னு கேட்டு பத்திரம் பாத்துக்கிடுங்க, தரவே மாட்டீங்க அவக்கா. வாழ்த்துக்குல வந்து யார் சரோஜா இருக்கா? இதுக்குதான் வெளியே வரும்போது நீ கதை பூட்டி போட்டு வந்திருந்தேன். யாரும் உள்ள வைக்க மாட்டாவல. அம்மாக்கா, தண்ணி திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணு தெரியாம வெளியே ஓடி வந்துட்டேக்கா. இப்ப கண்ணதெல்லாம் வீட்டுக்குள்ள வரணும் நினைச்சு பாக்கலக்கா. நான் என்ன சரோஜா ஜெல்லியா, திருட வந்து என்ன எடுத்து ஓடி பண்ணல? என்னமோ வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா. ஏக்கா, நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க எல்லாம் எப்படியாவது பிடிச்சு வாங்கிடலக்கா. என் கூட வாங்கக்கா, என்னையால ஒத்தையில சமாளிச்சு வாங்க முடியாது. எங்க மீன் காரக்க வந்திருக்காவ, என்னைய மிதிச்ச மாதிரியே உன்னைய மிதிப்பாவ பாத்துக்க. மரியாதையா செயின தந்துரு. ரோசா பக்கா, வா வா வா, கொதலே மம்மி, கொதலே இல்ல முதலே. ஐயோ ஐஸ்வர்யாக்கா, நம்மள கடிச்சாலும் கடிச்சிரும், ஓடுங்க. ஏ மீன் காரி, உன்னை நம்பி தானே கூட்டு வந்தேன். யாரா இருந்தா அடிச்சு செயின் வாங்கி தரேன்னு சொன்னால நீ? இப்ப எதுக்கு பயந்துட்டீங்க? வாயை மூடிட்டு போய் மிதிப்போ. வாயை தொடனே வாய்க்கல முதல்ல பேரும். என் செயின எப்படியாவது வாங்கிட்டா, உன்னை நம்பி தான் கூட்டு வந்திருக்கேன். சரோஜா, இது உனக்கே நியாயமா இருக்கா? சரோஜா ஏக்கா, என் பொருளை இவன் திருடி வச்சிருக்காக்கா. வாய்க்கல அஞ்சு போன செயின் எப்படி சும்மா விட முடியும்? ஐயோ சரோஜா, அது நம்மள சும்மா விடாது, வா ஓடிடுவோம். ஏக்கா, உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க போங்கக்கா, நான் மீன் காரக்கா வச்சு பாத்துக்கிறேன். போடி லூசு டாப்பா மண்ணே, இது என்ன வாண்டா நினைச்சியோ? முதல்ல நம்ம நாலு பேருக்கு தூக்கி முழுங்கிரோம். என்ன முழுங்கிருமா? ஆமா மூதேவி, எங்க பெரத்தால வந்து தொலை. ஏக்கா வாங்கக்க, ஓடிடுவோம். இப்ப பெரத்தால வந்து தப்பா போச்சுக்கா. சரோஜா வா, நிக்காத ஓடி வந்துரு. செயின் போன போயிட்டு போகுது. சரோஜா வா. இனி எப்பயாவது என்கிட்ட வீரமா பேசி பார்க்கட்டும். அப்ப இருக்கு அவளுக்கு. ஏக்கா வந்துட்டு நில்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்